வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். எல்எல்பிக்கு 5 இயர்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு கவுன்சிலிங்லாம் முடிச்சுட்டு அலாட்மெண்ட் ஆர்டர்லாம் இஷ்யூ பண்ணி இப்போ வந்துட்டு ஜாயினிங் ப்ராசஸில் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. அதில் நிறைய பேர் வந்துட்டு ஜாயினிங் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. அஃபிடேவிட்டில் என்னது, வேறு என்ன டாக்குமெண்ட்னு சொல்லிட்டு, அது மேண்டேட்டரி டாக்குமெண்ட் ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம அஃபிடேவிட் பற்றி நான் வந்து பார்க்க போகிறோம். லாயர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாயர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அஃபிடேவிட்லேயும் என்னென்னா, உறுதிமொழியும் சொல்லலாம் இல்லை வாக்கு மூலம் சொல்லலாம். ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு உறுதிமொழியும் வாக்குமூலம் வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அஃபிடேவிட்டில். இது வந்து 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் நோட்ரி வந்துட்டு எல்லோரும் நோட்ரி கிட்ட தான் போய் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் நோட்ரி கிட்ட வாங்கக்கூடாது. இது வந்துட்டு ஓத் ஆஃப் கமிஷன் சொல்லிட்டு செட் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் வந்துட்டு சிக்னேச்சர் போடுறவங்க இருப்பாங்க. நோட்ரி பப்ளிக் பர்சன் சைன் போடுறவங்களும் வந்துட்டு ஓத் ஆஃப் கமிஷனாக வந்துட்டு அப்ரூவல் வாங்கி இருப்பாங்க. அவங்ககிட்டயே நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நோட்ரி மட்டும் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வாங்க தேவையில்லை. வெறும் ஓத் ஆஃப் கமிஷன் வந்துட்டு இருக்கும், அவங்ககிட்ட மட்டும் நீங்கள் வந்து வாங்கினா போதும். இந்த அஃபிடேவிட்டில் வந்துட்டு 3 விதமான அஃபிடேவிட் வந்து கேட்குறாங்க காலேஜஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. லா காலேஜஸில் இதில் ஒன்று வந்துட்டு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எழுதி கொடுக்கணும், வாக்கு மூலம் மாதிரி எழுதி கொடுக்கணும். நான் வந்துட்டு ரேங்கிங், ரெண்டாவது ஏதாச்சும் கிரிமினல் சம்மந்தப்பட்ட இதுவும் ட்ரக்ஸு அந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஈடுபட மாட்டேன். அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு ஈடுபட்டேன்னா நீங்கள் என் மேலே வந்துட்டு என்ன சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்கலாம். காலேஜ் விட்டு நீங்கள் வந்து டிஸ்மிஸும் பண்ணலாம், கிரிமினல் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் வந்துட்டு ஃபைலும் பண்ணலாம் சொல்லிட்டு நீங்கள் வந்து உறுதிமொழியை ஏற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் வாக்கு மூலம் சொல்லுங்க அஃபிடேவிட்லேயும். அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு உறுதிமொழி வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ராகிங் அதே மாதிரி தான், நீங்கள் எழுதி கொடுத்த மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. ராகிங் ப்ளஸ் கிரிமினல் ஆக்டிவிட்டி எதுலேயும் வந்துட்டு இருக்க மாட்டாங்க சொல்லிட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டு ஒரு உறுதிமொழி வந்துட்டு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் வாக்கு மூலம் அஃபிடேவிட்லேயும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் 75% வந்துட்டு அட்னஸ் வந்து வச்சிருப்பேன், அதுக்கப்புறம் வந்து இந்த ராகிங் எதுவுமே வந்துட்டு நான் ஈடுபட மாட்டேன், எந்த கிரிமினல் ப்ரொசீஜர் ஆக்டிவிட்டிலையும் நான் வந்துட்டு ஈடுபட மாட்டேன், அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸ் என்எஸ்எஸ் அந்த மாதிரி நான் வந்துட்டு இருப்பேன் காலேஜ் இது பண்ண முறை, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு வெறும் ஸ்காலர்ஷிப் என்ஜாய் பண்ணுறதுக்கு முன்னாடி காலேஜ் வராமல் நான் வந்துட்டு படிக்கிறதுக்கு மற்ற எல்லாமே இது பண்ணுறேன், எனி டைம் நீங்கள் வந்து என்னோடய ஸ்காலர்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் ஒரு சர்டன் பாயிண்ட்லாம் வந்து மென்ஷன் பண்ணி பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சிக்னேச்சர் போட்டு நீங்கள் வந்து ஒரு அஃபிடேவிட்ல வந்து கொடுக்க முடியும். இந்த 3 அஃபிடேவிட்ல இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு காலேஜ் அட்மிஷன் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்துட்டு முன்னாடி வந்துட்டு இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, அதுக்கப்புறம் எத்தனை வந்தாங்க ஒரு பிரச்சனைகள்லாம் ஆகிட்ட அப்புறம் ரேங்கிங் பிரச்சனை, அதுக்கப்புறம் உள்ள கிரிமினல் ப்ரொசீஜர்லாம் நடந்ததெல்லாம் இந்த அஃபிடேவிட்லேயும் ஃபார்மெட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து மேண்டேட்டரி. நீங்கள் கூட வந்துட்டு நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்துட்டு கூட்டின்னு போகிற மாதிரி இருக்கும் காலேஜ் அட்மிஷன் டைமில். இந்த அஃபிடேவிட்டோட ஃபார்மெட்லாம் வந்துட்டு எங்கே இருக்கணும்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் வந்துட்டு அனக்சரி 987 இதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அஃபிடேவிட்டோட ஃபார்மெட்லாம் வந்துட்டு இருக்கும். 9 வந்துட்டு பேரண்ட்ஸ் அண்ட் கார்டியனோட ஃபார்மெட் இருக்கும். 8 வந்து ஸ்டூடெண்டோட அஃபிடேவிட்டோட ஃபார்மெட் இருக்கும். 7 வந்துட்டு உங்களுக்கு ஜாயிண்ட் பேரண்ட்ஸு ஸ்டூடெண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிற அஃபிடேவிட்டோட ஃபார்மெட்லாம் வந்துட்டு இருக்கும். இதோட டீட்டெயில் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து தரேன், அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபார்மெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து 20 ரூபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கமிஷன் ஓத்துக்கிட்ட வந்து நீங்கள் வந்து சிக்னேச்சர் வாங்கி சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு அட்மிஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதோட வீடியோஸ் வந்து கீழே வந்துட்டு லிங்க் தரேன் டிஸ்கிரிப்ஷனில், அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.